சின்ன பாண்டி சொன்ன கேளுப்பா, பண்ணையார் குடும்பம் தான் விரோதி, நான் நாங்களமா விரோதி, நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாம? அதை தாண்டா மாமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு, எங்களை விட்டு போகாதீங்கன்னு போங்கடா. நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளை ஏதுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான் பிறக்கும் போதே எல்லாரும் விரலியோட தான் பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில் உட்காந்து மங்காத்தாடுறான், வசதி உள்ளவன் கிளப்ல உட்காந்து மூணு சீட் ஆடுறான், ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துப்பிட்டு இங்க தத்துவ மாட்ட பேசுற, போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன், வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற ரெண்டுல ஒண்ணு இந்த ஊர்ல இருந்தே பாத்துற. இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே. அண்ணே இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம், ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிடும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல ஞான தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம், நான் மன்னர் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏனா குரங்கு கையில பூமாலையை கொடுத்தேன்னா, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதா. அப்படிதான் நானே. உங்க அம்மா கிட்ட கேளு, இல்லைன்னா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்கெல்லாம் கேக்குறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது குடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க. இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டிமலை வாசிக்க சொன்ன, சும்மா இருந்தது அதனால வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்க சும்மா இல்ல. இனிமே கட்டிமலை வாசிக்காதீங்கயா. ஆகவே நண்பர்களே, என் குரங்கு யார் கழுத்துல மாலை போடுதோ அவன் தான் என் சொத்துக்கு ஏக போக வாரிசு. யார் கழுத்துல மாலை போடுதுன்னு பாக்கலாம். என் கழுத்துல போட சொல்லுங்க. இல்லையா மாலைனா அளவியா முடியாது போல இருக்க. குரங்கு உன் கையில தான் மாலையை பிடிச்சிருக்கு, கழுத்துல போட்டுக்க. தம்பி ஜோதி டான்ஸ் எப்படி? மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்துக்கணுமா? இவங்க அம்மா இருக்காள, அதான் என் தங்கச்சி. அவ ஆடுனா போதும், துபாயே ஆடும். ஒரு தடவை துபாயில இருக்க என்ன கிணறே வத்தி போச்சுன்னா பாரு, நல்லா நெருங்கி பழகுமா? அதான் நெருங்கி பழகுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன எனக்கு தெரியாம பார்வை? ஏதோ அப்பனாச்சினார மரியாதை. அது சரி, அதெல்லாம் துபாயில் இல்ல. அம்மா சாம்பார் ஊத்து. நீ கல்யாணம் பண்ணவ தள்ளி போன்னு சொல்லிட்டா, அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. ஆம்பளைங்க நினைச்சா 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்னே போது நிரந்தரம் சொல்றது. அம்மா அவன் அப்படித்தான் சொல்லுவான், முயற்சி பண்ணுமா. என்னம்மா என்ன போட்டு பிராந்திக்கிட்டு கிடைக்க? சாரி அங்கிள். என்ன பாருப்பா, இந்த ஜோதி இல்ல, எந்த ரதி வந்தாலும் என் மனசு செண்பகத்துக்கு தான். இப்படி கோச்சு கொடு போறாரு. ஆமா, இடம் தெரியாம ஏன் கால போட்டு சொன்னா இவன் கிடக்குறான். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தாடிய ஷேவ் பண்ணிட்டு குடுத்தல நடத்திருக்காருன்னா, இந்த மீச எம்மாத்திரம் ஒரு 7 o'clock பிளேடு போறோம், அப்படியே ஷேவ் பண்ணிடுவேன். நீ போய் வேலையை பாரு. ஏ கருவாயா, என் வாழ்க்கையில் அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப்படி இந்த 2 பாட்டில்களையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்லக்கண்ணா உன்னை கூட்டிக்கிட்டு வருவான், நீ பாட்டிலை எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற, நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள நான் வெளியே.
தோலை மாட்டிக்காம தப்பிச்சிடணும். மாப்பிள்ள, பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுட்டு இருக்கான். பேசாம ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்னை ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணே அந்த சுத்தி வேலு. சுத்தி வேலு இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும் மாப்பிள. இங்க எங்க என்ன சாராய வடை அடிக்கிறது? சாராய வடையா? எங்க இந்த பக்கம் சாராயம் காய்ச்ச இடம் தான் மாப்பிள. இந்த பக்கம் நல்லா தேடுங்க. ரெண்டு பாட்டில், ரெண்டு பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி எனக்கு தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. ரெண்டு பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கும் வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டப்பா வாயன் சிலிம்சம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. டே சத்திவேலு, போட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு, நீ உள்ள நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவர் சாதாரண ஒத்துக்க மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு நங்கு குத்துங்க, அப்பதான் ஒத்துக்குருமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒன்னு உள்ள அனுப்பிட்டு அப்புறமா அவரை கவனிக்கிறோம். வா. ஐயோ, அடிக்கிறீங்க. வரையா? வரையா? என்ன மகனே, ரொம்ப சோகமா இருக்க. படி முடிஞ்சு போச்சுங்கோ. ஓ, கண்ணாடி போட்டனா? அதான் தெரியல, இப்ப தெரியல. ஏன் கவலையா இருக்க? நமக்கு துபாயில 10 பெட்ரோல் கிணறு, 10 கிருஷ்ணாயிர் கிணறு, 10 தேங்காய் எண்ணெய் கிணறு இருக்குடா. இந்தியாவில நமக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஏன்பா, சொத்து இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துருமா? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? காலையில 100 இடியாப்பம், தொட்டுக்க ஒட்டுக்கே கறி, மத்தியானம் ஆமே கறி பிரியாணி 4 பிளேட். யோ, உனக்கு வேண்டியதை சொல்லிட்டு இருக்க, எனக்கு வேண்டியதை சொல்லியா? நல்ல கெட்டப்லே ஒரு செட்டப் வேணுங்கிறியா? அதேதான். கவலைப்படாத, எல்லாரும் தயிர்ல வெண்ணெய் எடுப்பாங்க, நான் தண்ணீரே வெண்ணெய் எடுப்பேன். என்ன தயிர் வேணுமா? நான் எப்படி தெரியுமா பணக்காரனான? துபாயில ஒரு சாதாரண வீட்டுல குடியிருந்தேன். என் வீட்டுக்கு பக்கத்துல ஷேக் ஒருத்தன் பெரிய பெட்ரோல் கிணறு வச்சிருந்தான். நான் என் வீட்டு போரிங் பைப்லயே அடிச்சு அந்த பெட்ரோலை பூரா என் வாட்டர் டேங்க்ல ஏத்திட்டேன். நான் என்னைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்? ஷேக்கு திண்ணைக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். ஷேக்கே ஷேக் ஆயிட்டான். இந்த நாச்சியார் ஏமாத்திரம் சுண்டக்க. உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டீங்களே தவிர என் சோகத்தை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன செய்யணுங்கிற? நான் செம்பத்தை பார்க்கணும். பாக்குற, பேசுற, டூ இட் பாடுற. இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா? போர்டு போட்டுல வியாபாரம் பண்றான். இங்க பாரு, பாத்தியா? என்ன சக்திவேலு சார்? அடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியிலிருந்து வந்த சுத்தமான தண்ணி. அதை விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயிருக்கான, ரெண்டு பாட்டிலோட கைப்பிடியா பிடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில் விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்கு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால பிடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டிருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க.
என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டு எல்லாம் கிடையாதுங்க, ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டு எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குது. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோன்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லற வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன சாயக்கார சக்தி வேலு? மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு, சாயக்கார சக்தி வேலு. யோ, போட படியா? நான் போட்ட போர்டு சார், சார், எவனோ ஒருத்தன் மேல உள்ள விரோதத்தினால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல இல்ல, முட்டி முட்டி தட்டா தான் ஒத்துக்குவான். இல்ல சார், ஒத்துக்க. இல்ல சார், ஒத்துக்க. ஒத்துக்க. யோ, அவன் சொன்ன மாதிரி இவன டபுள் அடி அடிச்சா தான் ஒத்துக்குவான். யார் அது? ஒத்துக்க. யார் அவன்? யாரா அந்த கருவாயா இருக்கானே, ஆத்தங்கரையில ரெண்டு பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லற வியாபாரியா? நீ மொத்த வியாபாரின்னு ஆனா சொன்னா? கரு நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்கேன் சொல்லி உன்ன போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தில நிக்க வச்சுட்டியடா? ஐயோ, அவன் கருவாய இல்லீங்க, புழுது வாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. போர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா? இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா, இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்தது இல்ல, என்ன சாரைய புட்டியே தூக்கி வச்சிட்டேனே. மாப்ள, மாப்ள, என்ன சார் தப்பாக்கன் எப்படி பண்ணா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடுகின்றாரு. உள்ளே வெளியேனாரு, இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்த. அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? பிராண்டி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆள் இவரால் ஆனதுதான். இவர் காய்ச்சிறவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீங்க சார், நீங்க சொல்றதுக்காக போறோம். சேஷன் வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி தின்னு அசிங்கப்படுத்துறதா? முதல்ல ரெண்டு பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கேன். உன் பேச்ச எப்ப மீறி இருக்கேன்? வாங்க, ரெண்டு பேரும் கை கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க. நான் போறேன். நல்லா இருங்கன்ட்டு போனா எப்படி? அப்புறம் ராப்பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அத சொல்லுங்க. நீங்க சொல்ற படி எல்லாம் செய்வா. சீக்கிரம். அப்படியா? ஐயோ மச்சான், ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்னடா அது மந்திரம்? நான் சொல்றேன் மாப்ள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். உனக்கு ரெண்டாவது அத்தையன் அப்படியோ? நல்ல முறையில அம்மன் அருளால கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இந்த வரமா, ஒரு குழந்தைக்கு மேல பத்துக்காதீங்க. அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா வீக்கே ஆயிடுவீங்க மகனே. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் நான் தப்பாடு போடுறீங்க. நான் மன கட்டுப்பாடா இருக்கும்போது குடும்ப கட்டுப்பாடு இருக்கு. அது சரி. மருமகளே, எனக்கு இருக்க எல்லா சொத்துக்கும் இவர் ஒருத்தர் தாமா வாரிசு. இன்னொரு வாரிசு நீங்க பெத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா? சும்மாவா இருப்பாங்க? இப்பதான் சொல்லிருக்கீங்க, கூடிய சீக்கிரத்துல என் வேகத்தை பாருங்க. ஏய், அவசரப்பட்டு ஆறு மாசத்துல குழந்தைய பெத்துக்காதீங்க, அப்புறம் மூக்கு முடியல எல்லாம் போயிட போகுது. ஏய், இங்கேயும் கட்டுப்பாடு தானா? இதுக்கு எங்க முதலாளியம்மா எவ்வளவு தேவை? ஃப்ரீயா விட்டுருவாங்களா? இதோட ரொம்ப மோசம். இதுக்கு காரணம் இருக்கு. என்ன பொல்லாத காரணம்? ஆமா மாப்பிள, சம்மந்தி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள காப்பு கட்டி கொடி ஏத்துறாங்க. கோயிலையும் கொடி ஏத்துறாங்களா? ஒரு இடம் விட மாட்டாங்களே. மூணாம் தெருவிட முடியட்டும், எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து நடத்திருந்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? எல்லாரும் சேர்ந்து முதலிரவு உங்களுக்கு தான், அதுக்கப்புறமா எங்களுக்கு தான்.